பாரம்பரிய உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த வீடியோவில் இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே நெருங்கி கொண்டிருக்கிறது, அதுக்கோசரம் நானும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஒரு கொடி நம்ம நாட்டு தேசிய கொடியை எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பண்ணியிருக்கு. அது எப்படி பண்ணாங்கிறத பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கணும். மறக்காமல் வந்து ஒரு கலந்த சாதம் என்னென்னா கருகப்புள சாதம், தயிர் சாதம், அக்கார வடசல் இதை வச்சு தாங்க நாம் இப்போ மூணுத்தையும் வச்சு தான் நாம் வந்து தேசிய கொடியை போட போகிறோம். அது எப்படி போடலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் தானே வரணும், அதனால் ஆரஞ்சு கலரில் அக்கார வடசல் அதை போட்டுருவேன். அப்புறம் வந்து ஒயிட் கலர் தயிர் சாதம், அப்புறம் பச்சை கலர் வந்து கருவேப்பிலை சாதம். அடுத்தது பூ எடுத்து வச்சுருக்கேங்க. பூ வந்து பச்சை கலர் பூ, வெள்ளைப்பூ, ஆரஞ்சு பூ. அப்போ வந்து ஆரஞ்சு கலரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதை வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் பூ கரெக்டாக கிடைக்கலங்க, அதனால் ரோஸ் எடுத்து வச்சுட்டு கேசரி பொடி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கலர் கோலப்பொடி அதே ஆரஞ்சு கலர் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது ஒயிட் பூ இருக்குது கிடச்சிது, அதனால் ஒயிட் பூவை வச்சுட்டேன். அப்போ பச்சை கலர் பூவும் கிடச்சிது, அந்த பச்சை பூவும் வச்சாச்சு. நடுவில் அந்த ப்ளூ கலருக்கு வந்து கேரம் போர்டு, அதாவது செஸ் காயின், கேரம் போர்ட் காயின், அதை வந்து ப்ளூ கலரில் கிடச்சதுனால அதை எடுத்து ப்ளூ கலரை வச்சாச்சு. இப்போ வந்து ஒயிட் கலர் பூவும் அடுக்கியாச்சு. அடுத்தது க்ரீன் கலர், அதையும் நம்ம இப்போ நம்ம அடுக்கிடுவோம். ஒயிட் கலர் பூவையும் அடிக்கிறதுக்கப்புறம் நம்ம பச்சை கலர் பூவை வச்சுருவோம். பச்சை கலர் பூவை வச்சதுக்கப்புறம் நடுவு சென்டரில் அந்த ப்ளூ கலருக்கு காயினை வச்சுருப்போம். பாருங்கள் அடுக்கியாச்சு. இப்போ ப்ளூ கலர் அதுக்கு கொடி ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக. அடுத்தது கொசுபத்தி காயின் இருக்குது பாருங்கள், அதை வச்சு இப்போ அடுத்த தேசிய கொடி போட போகிறோம். மூணு ரவுண்டுக்கு அதை வந்து நாம் வச்சிருப்போம். வச்சதுக்கப்புறம் கோல கலர் கோலப்படி ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இழு, அடுத்தது ஒயிட்டு ஒயிட் கலர் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இழு, அடுத்தது வந்து பச்சை பச்சை கலர் கோலமாக அது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இழு. சலடியை வச்சு சல் சல் சல்னு எடுத்து போயிட்டே இருக்கணுங்க. சூப்பராக அடுத்த ஒரு தேசிய கொடி ரெடி. எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான தேசிய கொடி ரெடி ஆச்சு. எல்லோருக்கும் அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. தேசிய கொடி மாதிரி பரவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ.